பாவாடை ஒண்ணு, பாவாடை ஒண்ணு, புடவை ஒண்ணு, என்ன பக்கத்து வீட்டுக்காரியோட ஜாக்கெட்டா? உங்க அம்மாவு தானே? எத்தனை பாடி? நாலு. நாலு பாடி? ஆமா. என்ன எல்லாம் உங்க சரக்கா வந்து உழுது? ஏன் துணியவே காணுமே? பாத்தக்காரங்கிட்ட போட்டீங்களா? நான் ஒரு மடையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, லாண்ட்ரி இல்ல, எல்லாத்தையும் மூட்டையா கட்டி வை, நாளைக்கு கொண்டு போய் லாண்ட்ரியில போடலாம். லாண்ட்ரிக்கு போறாரு ஐயா? லாண்ட்ரிக்கு மூஞ்சி மொகர கட்டிக்கு லாண்ட்ரி வர? லாண்ட்ரி நல்லா மூணு வேலை இந்த ஊர்ல ஒரு சந்து கொண்டு பாக்கியில சுத்த வேண்டியது. என்ன செய்யற? பேசாம மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு முகத்த போய் நல்லா அடிச்சு தோச்சு போடாம கொல்ல பக்கத்துல காயவை. இந்த சேலையும் பாவாடையுமா? ஆமா மா, வீட்டுலதான் பல வேலைகள் எல்லாம் சொல்றேன், தவறாம செய்யறேன் இல்லையா? வெளியிலயும் பாவாடை ஜாக்கெட்டு துணி எல்லாம் தலையில சுமந்துட்டு போனா என் சினைதான் எல்லாம் என்ன நினைப்பான்? அதுவும் பட்ட பகல்லையா? அதுவும் நியாயம்தான். அம்மா இல்ல ஒண்ணு செய்யுமா? கண்ணு இல்ல, பகல்ல போனாத்தானே உனக்கு அவமானமா இருக்கு. ராத்திரி 9 மணிக்கு மேல போ, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கல்லு குளம் நீ மூணு பேர் தான். நல்லா அடிச்சு துவச்சு எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு மேல வந்து சேரலாம். அதோட உன் உடம்பையும் கல்ல துவச்சிருப்பா. எந்திரடி, எந்திரியா? எடு எடு, இப்பவே போய் துவச்சு கொண்டாரணும். போ பாடி, வந்து டிஃபன் சாப்பிடுவா. என்ன சப்போட்ட அப்பாவுக்கு முகரைய பாரு. நானும் டிஃபன் சாப்பிட்டு போறேன்னா அது மட்டும் நல்ல ருசியா கேட்டு. வேணாண்டி, டிஃபன் சாப்பிட்ட மாதிரி விழுங்க உட்காரு. வணக்கம்மா. யாரு? தம்பு சாமியா? பைய வணக்கம். என்ன இருக்கு? வணக்கம். குட் மார்னிங். ஐயோ, குட் மார்னிங் இல்லம்மா, குட் மார்னிங். என் பொண்ணு சொல்ற மார்னிங். நீங்க மார்னிங் நீங்க என்னையா மணி அடிக்கிற? ஒண்ணும்ல, எங்க உங்க ஆத்துக்காரரை காணோம்? அவரை தூக்கி அடுப்புல போட்டிருக்கேன். என்னங்க அது? அட என்னையா நீ சமையல்ல போட்டிருக்கையா அடுப்படையில? சமையலா? சமையல் நல்லா பண்ணுவாரா? நீ வேற. அவர் சமையல்ல சொக்கிதாயா? நான் அவர்கிட்ட சிக்கிக்கிட்ட. அப்படிங்களா? அப்ப இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இங்கதான். நீ சாப்பிடுறீங்க? கொஞ்சம் தாயா வருவார். அப்படியே அவர் பழக்கமா போச்சு. இதோ தண்டசோறு ரெடி, சாம்பார் பொரியலாம் ரெடி. சரி சரி, இவரே நம்ம வீட்டுல எனக்கு சாப்பிடறாரா? அவருக்கு சேர்த்து ஒரு ஆளாக்க வடிக்கணும். இவருக்கா? ஆளாக்கா? ஆளாக்கு தொண்டையில நின்னுக்குமே, குறைஞ்சது அரை மூட்டையாவது வடிக்கணும். அம்மா, மளிகை சாமான் வந்திருக்கு. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யாரும் எங்க கொண்டு வச்சுன்னா என் வீட்டுல ஆள் இல்ல. நீ கடைக்கு எடுத்துருப்போ, அப்புறமா அவர் வந்துட்டு வருவாருப்பா. ஏங்க ஏங்க, வீட்டுக்குள்ள சாமான் வந்துருச்சு, அதை எங்க திருப்பி அனுப்புறீங்க? உனக்கு தெரியாதியா அதுல விஷயம் இருக்கு? நீ எடுத்துருப்பா. போனப்போ என்னங்க? அப்புறமா போய் எடுத்து வந்துருங்க. என்ன இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப அக்கிரமங்க. என் புருஷன் கைராசி பத்தி உனக்கு என்னையா தெரியும்? மளிகை கடையில இருந்து அவரே சுமந்துக்கிட்டு வந்து சமையல் பண்ணாதான் சாதம் பொங்கும், சாம்பாரு மணக்கும். என்ன பத்தி பேசுறாங்க? ரொம்ப ஊர்வசி, துரோகம், மேலங்க, ரதி, இவ்வளவு அழகை சாரா பிழிச்சு மொத்த வாக்குடம் உங்களை ஆக்கியிருக்காங்க. ஐயா, நிஜமாவே நான் அவ்வளவு அழகா இருக்கா? உங்களுக்கு தெரியாதுங்க உங்க அழக பத்தி. நான் கண்ணாடியில பாக்குறேன். நாட்டு கண்ணாடியில பாக்குறீங்க? பெல்ஜியம் கண்ணாடியில பாருங்க. அப்படியா? வாங்குறேன். இந்த ஐயா, நாளைக்கே என் உயரத்துக்கு ஒரு பெல்ஜியம் கண்ணாடி வாங்கணும். அதுல நான் மட்டும்தான் பாக்கணும், வேற யாரும் பாக்கணும். சரி, கண்ணாடி வாங்கறதுக்கு முன்னால என்ன பத்தி கேட்டுக்கிறேன், பொது ஜனங்க என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பயங்கரமா பேசிக்கிறாங்க. சமையல் பண்றது, சாதம் ஊட்டி விடுறது, விசிறி விடுறது, புறவு வைக்கிறது, கால் அமுக்கிறது. ஒரு மனைவிக்கு புருஷன் செய்யறானே, அப்பேற்பட்ட தமிழ் மங்களை பார்க்கணுமே, ஜனங்க துடியா துடிக்கிறாங்க. அப்படியா பேசிக்கிறாங்க? அது சரி, இதெல்லாம் போகட்டும். பொண்டாட்டிக்கு கால் அமுத்துறது ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப புடவைக்கு வந்தோமோ அடுத்தது கால் தானே. ஐயோ பாத்தியா, பொது ஜனங்கள் எல்லாம் என்ன தனித்தனியா கட்டி ரிப்பேர் பண்றாங்களாமே. நீ ஏன் அதையெல்லாம் காதல போட்டுக்கிற? உன்ன கேட்டுக்க பாக்குறாங்க ஐயா. நீ அந்த விசிறி எடுத்து வந்து வீசு. அது சரி, நான் கேக்குறேன், என் பொண்டாட்டி அழக பத்தி தானே பேசுறாங்க. அவ நாட்டியம் ஆடி பார்த்தது இல்லையா? அறையாங்க நீங்க ஒண்ணு. என்ன? அவங்க அழகு தாங்க, அவங்க உடம்புக்கு டான்ஸ் பண்ண முடியாதுங்க. ஏயா வாய முடியா? என் பொண்டாட்டி டான்ஸ் ஆடி நடராஜன் மூக்கு மேல வெள்ள வச்சுட்டான். எந்த நடராஜன்? ரோட்ல கரும்பு சாப்பு குடிக்கிறானே அவன். அவளை நல்லா ஆடுவா. அறையாங்க, அவங்களால முடியாதுங்க. மறுபடியும் மறுபடியும் சொன்னா ஆட வச்சிருவேன். முடியாதுங்க.
என்ன நீ சவால் விடுற? என்ன? நான் ஆட மாட்டேன் நினைக்கிறேன். ஆட முடியுமா? ஏன் முடியாதா? முடியாதுன்றேன். நீ பாக்குறியா? பாக்குறேன். நீ போய் சலங்கை எடுத்து வா. போ. ஆ இந்த அது வந்து என் பொண்டாட்டி வீசிக்கு. நான் விசிறவா. நீ ஒண்ணு விசிற வேண்டாம், கூட நானே விசிறிக்குவேன். கேவரே கேவரே கேவரே, நீதான் என் பொண்டாட்டி கதாநாயகி. அவ டான்ஸ் ஆட போறான். கொஞ்சம் கூட வெத்தம் இல்லாதபடி என்ன சமயக்காரன் ஆக்குறேன். சலங்கை எடுத்து வரியா? சலங்கை கட்டிட்டு ஆடுறியா? வாங்க. நேற்றி தானே சலங்கை ரிப்பேர் கொடுத்தோம். அப்புறம் எப்படி வீட்டுல சலங்கை இருக்கும்? பெருங்காலோட ஆடு. சரி, நெத்தி சுட்டிலாம். நெத்தி சுட்டி சாவிய நீ வச்சுக்க. நெத்தி சுட்டி என்ன கேடு? இதைய மாட்டு மாட்டு. யோ பாரியா, என் சம்சாரத்தை சுத்தி சுத்தி பாரியா. என் சம்சாரம் ஆடுறதுக்குன்னு வந்து நின்ன உடனே பாரியா முகத்துல மின்னல் வெட்டுது. ரொம்ப பேசாதையா, கண்ணு போட்டுடும். சரி சரி பாரு. நான் பாடவா? கிருஷ்ணா நீ இவ்வளவு வீழ்த்தினா எப்படி ஆடுறது? துவாரகில இருந்து கிருஷ்ணா வரவானாமா? கொஞ்ச நேரமா பாரு, எல்லாம் வருவான். கிருஷ்ணா நீ வேகமாயில் வேகமா வாடா 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 கிருஷ்ணாயில் மல்லிய ஏற்பாடு பண்ணி இருக்கிறிய, ஜனங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கு வாங்கல. அவ எப்படி ஆடுறா தெரியுமில்ல? மான் மாதிரி சொல்றான். அவ சொல்றான், நாங்க இங்க துடிக்கிறோம். இது நியாயமா? நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? தர்மமா? அப்படி என்னங்க நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணோம்? எங்க என்னங்க இது? நீங்க பண்றது நாடு தாங்குமா, வீடு தாங்குமா? நாடு தாங்குமா? அரசர் மூதேவிகளா? வந்த விஷயத்த சொல்லாம குட்டி நாய் மாதிரி பழத்துக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? நீங்க குட்டி நாயின்னு சொன்னாலும் சரி, கட்டி போட்ட நாயின்னு சொன்னாலும் சரி, நீங்க முறையவே மாத்திப்பிட்டீங்க. முறைய மாத்திட்டேன்னா? ஆமா. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் போட்டாட்டி தானே? அப்பாவும் மகளும் மாத்திட்டேன். அப்படி மாத்தலாம் கூட பரவாயில்லைங்க, அது ஓட்டவரியா? கதைய மாத்திட்டாரேங்கிற. என்ன கதையை மாத்திட்ட? நீங்க என்ன மாத்தல? இத்தனை நாள் நாங்க தானே ஆடிக்கிட்டு இருந்தோம், இப்ப என்னமோ புதுசா காரங்க இருக்கோம். என்னடா சொல்றாங்க? அட போங்கப்பா, பழைய காலத்துல காட்டாங்க. எதை பாக்குறது? நீங்க எப்படி பறந்த ஆனாலும் அவ அவங்க அப்பா பட்ட கடனுக்காக ஆடிக்கிட்டு இருக்கா. எங்க கடனுக்கு ஆடுறதெல்லாம் கலையாக்குங்களா? அது வாஸ்தவம் தான். ரொம்ப இறங்கிட்டே போகுதுன்னு பாக்குறேன். இவன் உட்கார்ந்து இருக்கிறான், அதுல வேற ரசிச்சு தூங்குறான். அந்த ஆள விடுங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அடச்சா, உங்க டான்ஸ்ல தான் கீரை விழுந்துருச்சு சொல்லிட்டாங்க. புது கதை ஏதாவது பண்ணுங்க. அதுக்கு என்னங்க? அல்லி அர்ஜுனுக்கு மாலை போடட்டுங்களா? அல்லி அர்ஜுனுக்கு நீ மாலை போட போறியா? அப்ப இந்த அளவுக்கு போட்ட மாலை என்னாச்சு? இல்லைங்க, அர்ஜுன மாலைன்னு ஒரு கதை. அது வேண்டாம். அரிச்சந்திரா போடுறோம், வள்ளி திருமணம் போடுறோம், ராமாயணம் போடுறோம், பாவலக்குடி போடுறோம், மகாபாரதம் போடுறோம், ஆண்டாசு போடுறோம், ஏகலைவன் போடுறோம். ஒண்ணு வேணாங்க, தூக்கு தூக்கி போடுறாங்க. நீங்க போட வேண்டாம் தூக்கு தூக்கி. உங்க மூஞ்சிய பார்த்தா ஜனங்களே உங்களை தூக்கி போடுவாங்க. போவே, அப்புறம் பாக்கலாம். அப்புறம் பாக்குறேன்னு சொல்லாதீங்க, இப்ப பாருங்க. ஆனா எனக்கு கையில எல்லாம் பார்க்க தெரியாதியா? ராமசாமி. என்னங்க? அந்த பீரோக்குள்ள ஒரு டின் இருக்கு, எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. இதோ எடுத்து தந்துடுறேங்க. என்னன்னு தெரியுமா? ஏங்க இது தெரியாதா எனக்கு? இது டின்னு. நீ ஒரு மண். இதுக்குள்ள என்ன இருக்கு? அது தெரியாது எனக்கு. சாராயம் ஊத்து சாப்பிடுவோம். எனக்கு பழக்கம் இல்லைங்களே. நான் என்ன பறக்கும் போதே பழகிட்டேவா வந்த? ஊத்தியா? சரி சரியா போச்சு. எப்ப ஊத்தி எப்ப எனக்கு போத வர்றது? சரி விடு. சுத்தம் போற இடமெல்லாம் ஒரே எரிச்ச. எரிச்சலா? அந்த பழத்தை விட்டு விட்டுற. இது என்ன? அது தீப்பெட்டி. இத போட்டு நான் மிதிப்பேன். அது என்ன செஞ்சது? அதை போட்டு மிதிக்கிறீங்க? அது ஒண்ணும் செய்யல, அத நான் செய்யறேன். வணக்கங்க. என்னங்க இதெல்லாம்? தெரியலையா? வாடையிலயே தெரியலையே. சாராயா? ஐயோ சாப்பிடு. இத குடிக்கிறீங்களா? நீ சாப்பிடு. எனக்கு இது பழக்கமே இல்லைங்க. அட, நீ ஒண்ணு பழக்கப்படுத்திக்கிட்டா போச்சு. ஊத்துறா ஊத்துறா மடமடன்னு.
முதல் கிளாஸ். முதல் கிளாஸா? என்ன அது பழக்கம் இல்லை என்ற முதல் கிளாஸ் என்ற போடுற என்ன அது முன்னுக்கு பின் வரணா இருக்கு? என்ன அது நல்லா இருக்கா? நான் எங்க இருக்கிறேன்? ஜெயிலுக்குள்ள இருக்கிற என் வீட்டுலதான் இருக்கிற. அதுல பாருங்க, இப்ப இத நீ வீட்டுல காய்ச்சினியா இல்ல கடையில வாங்கினியா? முதல் கிளாஸுக்கு பண்ண, ரெண்டாவது கிளாஸுக்கு வெண்ணையா? இப்ப நான் எல்லாம் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டுட்டு சொல்றேன். என்ன வேணுன்றியா? எங்க அப்பா இதுதான் பழக்கம் இல்லையா? ஊத்துறா அடேங்கப்பா, வாய் வயிறு ஆடுது. இத வாயில வை. அடியே எரிக்கு பாக்கறேன்டி நான் ஒரு கை பண்ண. நீ வெத்து முண்டா. நானா? சுத்தமான முண்டா பண்ண. நீ எவ்வளவு யோசனை சொல்லி கொடுத்தியோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. அவ நீ ஒரு மனுஷனா, உனக்கு ஒரு மீசையாங்கிற மீசை எடுத்துற. அவர்கிட்ட சொன்னாலே எடுத்துடுவா. சொல்லி எடுக்க சொல்ல பலிக்கும். சரி, நம்ம கிட்ட இருக்கு கடைசி ஆயுதம் ஒண்ண. கூடு கேட்றா. என்ன ஆச்சு? எடு எடுறா. வந்துரு எங்க வந்து போற.
ஏண்டே உனக்கு அறிவு இருக்கா? நடு ஓட்டல தண்ணி இல்லாம ஏன் நீச்சல் அடிக்கிற? தண்ணி இல்லன்னு சொன்னது தண்ணியில தாண்டா நீஜுவேன். உள்ளையும் தண்ணி, இந்த பாரு இதுலையும் தண்ணி. இது என்ன கேனா? ஆமாண்டா கேனா. முள்ள தூக்கு எடுத்துருக்க. முள்ள கேனா, எனக்கு முன்னாலே நீ போட்டியாடா எடுத்துருக்க. இருக்க ஆடாதீங்க. ஆட்டாதே போட்டிருக்கேன்மா. மெல்ல 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 மெல்ல.